பசியார எங்கள் ருசி பேசும். ஆன்லைன் மூலம் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்க்கப்பட்ட சம்பவம் காஷ்மீரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து தங்கள் அமைப்புகளில் சேர்க்கும் வேலையை பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகள் பல ஆண்டுகளாக செய்து வருகின்றன. இதனால் எல்லைகளில் கூடுதலாக பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அதையடுத்து ட்ரோன் மற்றும் ஆளில்லா சிறிய ரக விமானங்கள் மூலம் தங்கள் தூது நடவடிக்கையை பயங்கரவாதிகள் மேற்கொண்டனர். அதையும் நமது பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து முறியடித்து வருகின்றனர். இந்த சூழலில் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI-யும் அங்கு இருக்கும் பயங்கரவாத அமைப்புகளும் சேர்ந்து சமூக வலைதளங்கள் மூலம் ஆள் சேர்ப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இதுகுறித்து மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் வேலையில்லா இளைஞர்களை குறிவைத்து சமூக வலைதளங்கள் மூலம் ஆள் சேர்ப்பு பணியில் பாகிஸ்தானும் அங்கிருந்து செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளும் ஈடுபடுகின்றனர். இதற்காக எக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் போன்ற செயலிகளை பயன்படுத்தி வருகின்றனர். அதில் போலி கணக்குகளை தொடங்கி அதிக சம்பளத்துடன் வேலை கொடுப்பதாக ஆசை காட்டி அப்பாவி இளைஞர்களை சேர்க்கும் பயங்கரவாத அமைப்புகள் பின் தனியாக குழு ஒன்றை தொடங்கி அதில் நம் பாதுகாப்பு படையினர் தொடர்பான போலி வீடியோக்களை பதிவிடுகின்றனர் என்று தெரிவித்தார். மேலும் இந்திய ராணுவ வீரர்கள் அட்டூழியம் செய்வதாக வீடியோக்களை வெளியிட்டு இளைஞர்களை பயங்கரவாத அமைப்பில் சேர அழைப்பு விடுகின்றனர். இதற்கு பாகிஸ்தானின் உளவு பிரிவான ISI-யும் உடந்தையாக இருக்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதுபோன்ற நபர்களிடம் இருந்து இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.